ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணதனுடைய கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. தட் இஸ் வி ஆர் லேர்னிங் 12th ஸ்டாண்டர்ட் அயானிக் ஈக்விலிபிரியம் லெசன். ஆசிட் அண்ட் பேசஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதில் ரெண்டு டாபிக் நம்ம லேர்ன் பண்ணியிருந்தோம். இப்போ அதனுடைய கண்டினியூட்டி, தட் இஸ் பிரான்ஸ்டட் ஆசிட் பேஸ் லேர்ன் பண்ணோம் இல்லையா, அதனுடைய லிமிட்டேஷனை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொரு இருக்கிற அந்த லூயிஸ் ஆசிட் லூயிஸ் பேஸ் அந்த கான்செப்டையும் லேர்ன் பண்ண போகிறோம். நவ் லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் பிரான்ஸ்டட் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். தோஸ் ஆர் வாட்சிங் நியூலி நவ், கைண்ட்லி சப்ஸ்கிரைப். இஃப் யூ லைக் திஸ், ஷேர் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். லெட் அஸ் சி லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் லௌரி பிரான்ஸ்டட் தியரி. என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்குது லௌரி பிரான்ஸ்டட் தியரியில், அது என்ன சொன்னது ஃபஸ்ட்டு கான்செப்டு, யாரெல்லாம் புரோட்டானை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பேர் ஆசிட், யார் புரோட்டானை வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு பேர் பேஸ். ஆனால் இந்த BF3 ALCL3 புரோட்டானே கிடையாது. இருந்தாலும் இது என்ன ஆக்ட் பண்ணுது அப்படின்னா ஆசிடை ஆக்ட் பண்ணுது. ஸோ வித்தவுட் புரோட்டான் தீஸ் டூ ஆக்ட் ஆஸ் ஆசிட்ஸ். அதை இந்த தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அடுத்தது இன்னொரு லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா, இந்த NH3 இருக்குல்ல அமோனியா, விச் பிகேவ்ஸ் ஆஸ் ஏ பேஸ் தட் டூ நாட் அக்செப்ட் புரோட்டான். இது புரோட்டானே வாங்காமல் இது பேஸாக பிஹேவ் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமான கொஷனுக்கு ஆன்சர் எங்கே கிடையாது அப்படின்னா பிரான்ஸ்டட் தியரியில் கிடையாது. பிரான்ஸ்டட் ஆர் புரோட்டான் தியரியில் கிடையாது. இது லவரி பிரான்ஸ்டட் தியரின்னு சொல்லலாம், இன்னொரு நேம் புரோட்டான் தியரின்னு சொல்லலாம். ஏன்னா இது புரோட்டானை வச்சு பேஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணுறோம். நவ் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் லூயிஸ் கான்செப்ட். தட் இஸ் நெக்ஸ்ட் கான்செப்ட், தேர்ட் கான்செப்ட் இன் திஸ் லெசன், லூயிஸ் ஆசிட்ஸ். இதை லூயிஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. வாட் இஸ் லூயிஸ் கான்செப்ட்? ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஆசிட் அப்படின்னா தட் அக்செப்ட் அண்ட் எலக்ட்ரான் பேர், ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணும். இல்லை அப்படின்னா அது பாசிட்டிவ் அயானாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அண்ட் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுலாக இருக்கணும். இது நியூட்ரல் சார்ஜ்ல ஸ்பீசிஸ் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கணும். இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுல்ஸ் அங்கே அந்த ஆக்டேட் கான்ஃபிகரேஷனை ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் BF3 எடுத்துக்கோங்க, போரான் ட்ரை ஃப்ளூரைட். இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். போரான் ட்ரை ஃப்ளூரைட், இந்த த்ரீ கெமிக்கல் பாண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஈச் பாண்டு கேரிஸ் 2 எலக்ட்ரான். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஆனால் ஆக்டேட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா இன்னும் 2 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது. ஸோ அதனால் இதுக்கு பேர் நியூட்ரல் மாலிகுல், எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுல்னு சொல்லணும். 8 எலக்ட்ரான்ஸ் இல்லை, போரானை சுற்றி 8 எலக்ட்ரான்ஸ் கிடையாது. போரானை சுற்றி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 தான் இருக்குது. ஸோ ஆக்டேட் அப்படின்னா ஆக்டா அப்படின்னா 8. ஸோ 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தது அப்படின்னா அது ஸ்டேபிள், ஆக்டேட் ரூல். இது நமக்கு 11th கெமிக்கல் பாண்டிங் லெசனில் இருக்குது. ஸோ இங்கே நான் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பாசிட்டிவ் அயான் Fe2+ எடுத்துக்கிட்டேன். எல்லா சென்ட்ரல் மெட்டல் கேட்டையானும், தட் இஸ் கோர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். சென்ட்ரல் மெட்டல் கேட்டையான் ரிசீவ்ஸ் எ பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் லிகாண்ட் அப்படின்னு லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ சென்ட்ரல் மெட்டல் யான் Fe2+ இருந்தாலும் சரி, Fe3+ இருந்தாலும் சரி, வேறு எந்த மெட்டலாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுறதுனால அதுக்கு பேர் லூயிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி இங்கே SO2 கொடுத்துருக்கேன், இதுவும் நியூட்ரல் தான். CO2 நியூட்ரல் தான். BF3 நியூட்ரல் தான். ALCL3 நியூட்ரல் தான். ஸோ யாரெல்லாம் எலக்ட்ரானை வாங்குகிறாங்களோ, இல்லை பாசிட்டிவ் சார்ஜை கேரி பண்ணியிருக்கிற சில மெட்டல்ஸ், அதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லூயிஸ் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நவ் லெட் அஸ் டிஸ்கஸ் ஒன் எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் லூயிஸ் கான்செப்ட், தட் இஸ் ஆசிட். இங்கே பாருங்கள், நான் BF3 எடுத்திருக்கேன். இட் ரியாக்ஸ் வித் அமோனியா. இது ஒரு ரியாக்ஷன் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ரியாக்ஷனில் எண்ணில் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை வச்சுருக்கு. ஸோ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை யாருக்கு இது கொடுக்க போகுது அப்படின்னா NH3 போரான் கிட்ட கொடுக்க போகுது, அதாவது ஷேர் பண்ணிக்க போகுது. கம்ப்ளீட்டாக அந்த எலக்ட்ரான்ஸை கொடுத்துறது கிடையாது, அப்படி ஷேர் பண்ணிக்குது. அப்போ நைட்ரஜன் போரானுக்கு 2 எலக்ட்ரானை கொடுக்குது. இந்த நைட்ரஜனில் எப்படி 2 எலக்ட்ரான் வந்துச்சு? ஸோ அதுக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அட்டாமிக் நம்பர் 7, 1s2, 2s2, 2p3. இதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேலன்ஸ் ஷெல்னு சொல்கிறோம். லாஸ்ட்டாக இருக்கிற மெயின் செல், லாஸ்ட்டாக இருக்கிற மெயின் செல் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேலன்ஸ் செல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 5ல 3 எலக்ட்ரான்ஸை கெமிக்கல் பாண்டுக்கு யூஸ் பண்ணிடுச்சு, அதாவது நைட்ரஜன் 3 எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணியிருக்கு.
அவுட் ஆஃப் 5 எலக்ட்ரான்ஸ் 3 எலக்ட்ரான்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் நைட்ரஜன், ரிமைனிங் 2 எலக்ட்ரான்ஸ் அப்படியே வச்சிருக்கு. ஸோ அந்த 2 எலக்ட்ரான்ஸை தான் இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே கொடுக்க போகுது, யாருக்கு? போரானுக்கு. ஸோ இது எலக்ட்ரானை கொடுக்குற ஆள், எலக்ட்ரானை கொடுக்கறதுனால இதுக்கு பேர் எலக்ட்ரான் ரிச், எலக்ட்ரானை வாங்குறதுனால இதுக்கு பேர் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், இது எலக்ட்ரானை வாங்குறதுனால இதுக்கு பேர் நான் லூயிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்கிறேன், இது எலக்ட்ரானை கொடுக்கறதுனால இதுக்கு பேர் லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நைட்ரஜன் எலக்ட்ரானை கொடுக்குது, போரான் எலக்ட்ரானை வாங்கிக்குது. ஸோ அதுதான் இந்த கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். இதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஜஸ்ட் எப்படி கிவ் சிம்பிள் போடுறோமோ அதே மாதிரி தான் இதை யூஸ் பண்ணி இண்டிகேட் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கேருந்து இந்த இடத்துக்கு ரெண்டு எலக்ட்ரான் போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது கம்ப்ளீட்டாக இந்த கெமிக்கல் பாண்டில் இருக்கிற ரெண்டு எலக்ட்ரான் யார் கொடுத்தது அப்படின்னா நைட்ரஜன் கொடுத்தது அப்படின்னு அர்த்தம். அது இதுதான் பாண்டு. இந்த பாண்டை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நம்ம ரெண்டுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், லூயிஸ் ஆசிட்னா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், லூயிஸ் பேஸ்னாலும் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். எலக்ட்ரான் பேரை கொடுத்தா அதுக்கு பேர் லூயிஸ் பேஸ், எலக்ட்ரான் பேரை வாங்கினா அதுக்கு பேர் லூயிஸ் ஆசிட். ஸோ ரெண்டுமே நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ லூயிஸ் பேஸ் நம்ம தனியாகவும் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ தான் சொன்னேன் பேஸ் அப்படின்றது டொனேட்ஸ் அண்ட் எலக்ட்ரான் பேர். லூயிஸ் பேஸ் இஸ் ஏ நெகட்டிவ் அயான், இட் கேரிஸ் நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ் கேரி பண்ணால் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா நியூக்ளியோ ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம் ஆர்கானிக்கில், நியூக்ளியோ ஃபைல்ஸ். ஸோ எல்லா நியூக்ளியோ ஃபைல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு எலக்ட்ரானை வச்சுருக்கோம், அந்த மைனஸில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கிறதா அர்த்தம். மைனஸ் சார்ஜ் அப்படின்னாவே ரெண்டு எலக்ட்ரான் இருக்கிறதா அர்த்தம், ஒரு மைனஸில். ஸோ 2 எலக்ட்ரான்ஸை வச்சுருக்கு, அதனால் அதுக்கு பேர் லூயிஸ் பேஸ். ஸோ அதை நான் எலக்ட்ரான் ரிச்னு சொல்லலாமா, ஏன்னா எலக்ட்ரானை வச்சுருக்கு, அதனால் இதுக்கு பேர் எலக்ட்ரான் ரிச். சில நியூட்ரல் மாலிகுல்ஸும் இருக்குது, அதில் ஒரு லோன் பேராகவும் இருக்கும், ஒரு லோன் பேர் எலக்ட்ரான்ஸாவது வச்சுருக்கோம். அதான் நம்ம என்ஹெச் 3 பார்த்தோம், டிஸ்கஸ் பண்ணோம். நைட்ரஜனில் ஒரு லோன் பேர் இருக்கும், வாட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனில் ரெண்டு லோன் பேர் இருக்கும். அதேமாதிரி சிஎல் மைனஸ், இந்த மைனஸ் அப்படின்னாவே ரெண்டு எலக்ட்ரான், சிஎன் மைனஸ் மைனஸில் ரெண்டு எலக்ட்ரான். இந்த சிஹெச் 2 டபுள் பாண்ட் சிஹெச் 2 இதுலேயும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் இருக்குது, அதுதான் அது கொடுக்க போகுது, எலக்ட்ரான் ரிச் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாமே லூயிஸ் பேஸ் தான். ஸோ இங்கே கொடுத்துனுக்கிற அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே எலக்ட்ரான் ரிச், எலக்ட்ரான் ரிச், எலக்ட்ரான் ரிச்சாக இருந்தாவே அது லூயிஸ் பேஸும் ஆக்ட் பண்ணும். இப்போ பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம முன்னே டிஸ்கஸ் பண்ணது தான், அதே எக்ஸாம்பிள் தான் நான் திரும்ப எடுத்து எழுதியிருக்கேன். போரான் ட்ரைஃப்ளூரைட் BF3 NH3 ரியாக்ட் பண்ணுது, இங்கே இருக்கிற 2 எலக்ட்ரான்ஸை கொண்டு போய் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், இந்த 2 எலக்ட்ரான்ஸ் இங்கே மூவ் ஆகுது. ஸோ நமக்கு கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் வந்துடுது. இங்கே ஃபார்ம் ஆயிருக்குல்ல, இந்த ப்ராடக்ட் பேர் அடக்ட், அடக்ட் ஜென்ரலாக இது அடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். Thank you for watching.